மழைக்காலத்தில் கால்நடைகளை பராமரித்து கூடுதல் பால் உற்பத்தி பெறுவது குறித்து கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனைகள் வழங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கால்நடை அதிகமாக வளர்க்கப்படுகிறது. மழைக்காலங்களில் கிளாஸ்டீரிடியம் எனும் பாக்டீரியாக்கள் கால்நடைகளை அதிகமாகவும் எளிதாகவும் தாக்கும் வாய்ப்பு உள்ளது. இதன் தாக்கத்தால் கால்நடைகளுக்கு கருங்கால் நோய் அல்லது சப்பை நோய் உண்டாகிறது. 6 மாதம் முதல் 2 வயதுள்ள கால்நடைகள் இந்த நோயினால் அதிகம் பாதிப்படைய வாய்ப்பு உள்ளது. அதனால் நோய் வராமல் தடுக்க மழைக்காலம் ஆரம்பமாவதற்கு முன்பே தடுப்பூசி போட வேண்டும் என்றும், முதல் தடுப்பூசியை கால்நடைகளில் 6 மாதத்திற்கும் தொடர் நடவடிக்கையாக ஆண்டுக்கு ஒருமுறையும் போடுவது நல்லது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் அறிகுறிகள் தென்பட்டால் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்து மருத்துவரின் ஆலோசனைப்படி உணவு வழங்க வேண்டும் என கூறியுள்ள மருத்துவர்கள், மழைக்காலத்தில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டு முறையாக பராமரித்தால் நோய் வராமல் தடுத்து கூடுதல் பால் உற்பத்தியை பெருக்கலாம் என்று மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கியுள்ளனா்.